வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பிஸ்னஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது நீங்கள் ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் முதலாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ பார்க்காதாக்கள் என்ற வீடியோ கீழே லிங்க் விட்டுருக்கேன், அதை அழுத்தி பாருங்கோ. ஏனெண்டா அதை பார்த்தா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு விளங்கும். ஏன்னா அங்கே என்ன நான் சொல்லியிருக்கேன்றதை இதில் நான் திருப்பி சொல்ல முடியாது. போன முறை நான் வந்து அலிபாபாவை பற்றி சொன்னேன், alibaba.com அந்த இணையதளத்தை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இன்றைக்கு amazon.com அல்ல .de அந்த ரெண்டு இணையத்தில், அதாவது ஒன்று ஜெர்மனில் ஒன்று ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ இந்த அமேசானை பற்றி ஒரு சின்ன முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். நாங்கள் அமேசானை பற்றி பார்க்க முன்னே ஏதே நான் இதை பிள்ளையாக ஏதே உங்களுக்கு கருத்தை பதிவு செய்தால் அந்த பிள்ளையை நீங்கள் திருத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதாவது பிள்ளைய மட்டுமண்டில் அந்த பிள்ளையை திருத்தி மற்றாக்களுக்கு இன்னும் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்கள்கிட்ட கடமை. ஏனென்றால் நாங்கள் இப்போ செய்ய போகிற பிஸ்னஸ் வந்து ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அப்படின்ற நிலைமையெல்லாம் இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் பிளவுறது வந்து சகசம், அந்த பிழையை நீங்களும் திருத்தி கொள்ளலாம். ஸோ இப்போ வாங்கோ அமேசான்டா என்னென்னு பார்ப்போம், அதில் என்னென்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். முதல்ல வந்து நீங்கள் அமேசானில் உங்களை பதிஞ்சு விடுங்க. அதாவது உங்களை நீங்கள் அமேசானில் பதிகிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் அதை நான் பெருசாக காட்டுத்தர விரும்பி. இப்போ இந்த அமேசான்டா என்னென்னு பார்ப்போம். அதாவது அமேசானில் வந்து நாங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும், அதே நேரத்தில் எங்கள்கிட்ட பொருளை விற்க முடியும். அதாவது எங்கள்கிட்ட சொந்த பொருளை விற்க முடியும், அதே நேரத்தில் நாங்கள் அலிபாபாவில் வாங்கி டிரெக்டாக அமேசான் லாகருக்கு அனுப்பி அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அனுப்புகிற வேலையில் அதுகள் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் எளிமையாக, அதாவது இலகுவாக முடிக்க முடியும். அதாவது நான் போன முறை விளங்கப்படுத்தின வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினேன் அலிபாபாவில் எப்படி நாங்கள் மலிவாக சாமான் வாங்குறது alibaba.com. ஸோ அப்போ அந்த சாமான்களை நாங்கள் வாங்கி இந்த அமேசானில் போட்டு நாங்கள் ஐரோப்பா எங்கும் அமெரிக்கா எங்கும் கனடா எங்கும் விற்க முடியும். ஓகே, அதை பார்க்க முன்னும் அமேசானில் இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கள் என்னென்ன செய்யலாம். உதாரணத்துக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அமேசான் பிரேமியம், இங்கேயால் ஜெர்மனில் இருக்குது, அதே மாதிரி தான் அமேசான் பிரேமியம் டெஸ்ட்னு இருக்குது. அப்போ இந்த அமேசான் பிரேமியம்டா என்ன, இதுக்கு என்ன பொருள் என்று பார்க்கல. நீ ரெஸ்டன் அமைத்தின உடனே இந்த சைட்டுக்கு நீங்கள் பாருங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆறு விஷயம் அந்த பிரேமிக்கு அடங்கியிருக்கு. அதாவது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது அமெரிக்காவுக்கு வேறு ஜெர்மனுக்கு வேறு, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி, இந்தியாவுக்கு என்ன மாதிரினு தெரியாது. ஆனால் அமெரிக்காவில் வந்து நாங்கள் ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் வந்து எங்களுக்கு ரெண்டு மனத்தினாலுக்கு எங்கள் கையில் இருக்கும். ஆனால் ஜெர்மனில் வந்து ஒரு நாளில் அந்த பொருள் வந்து எங்களுக்கு கையில் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து விலை இருக்குது, எக்ஸ்ட்ரா விலை இருக்குது. இப்போ நீங்கள் இதில் விலையை நீங்கள் பார்க்கணா இதில் அமர்த்துறீங்க, அதே மாதிரி நீங்கள் ஆங்கிலத்திலும் போய் அமர்த்தி பார்க்கலாம். ஸோ இரண்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் விலைகள் கொஞ்சம் வித்தியாசம். அதாவது இப்போ ஜெர்மனில் பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு வந்து 69 €. ஆனால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வேணும்னா டெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்க 8.99 € கட்டணும். ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்தீங்களா இருந்தால் இந்த இதில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது முக்கியமாக அனுப்புறது உங்களுக்கு குயிக்காக வரும். ஆனால் அனுப்புற வந்து உங்களுக்கு குயிக்காக வந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக 8 ரூபா சொச்சம் பணமும் அதில் எடுப்பினேன். ஸோ அது உங்களுக்கு என்ன பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க அவ்வளோ அவசியமானதை பார்த்து நீங்கள் அதை முடிவு. ஜெர்மன் அமேசானில் பார்த்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 44 மில்லியன் ஒரு நாளைக்கு அங்கே வந்து அதாவது மக்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க அந்த அமேசான் சைட்டுக்கு. ஆனால் அதிலேயும் வந்து இந்த நான் ஏற்கனவே இதில் விளங்கப்படுத்துகிற மாதிரி பிரேமி மெம்பர் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்களா இருந்தால் 17 மில்லியன் பேர் பிரேமி மெம்பர். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது FBA. அதாவது FBA என்னண்டா, அது வந்து நாங்கள் ஒரு பொருளை உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி alibaba.com ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணி அந்த பொருளை எங்கள்கிட்ட வீட்டை எடுத்து திருப்பி அதை அமேசான் லாகருக்கு அனுப்பலாம், அமேசான் ஸ்டோருக்கு அனுப்பலாம், அமேசான் ஸ்டோருக்கும் எங்கள்கிட்ட வீட்டிலேருந்து அனுப்பலாம், அதே நேரத்தில் alibaba.com அங்கேருந்து கூட டிரெக்டாக அங்கே அனுப்பலாம். அமேசான் ஸ்டோருக்கு அந்த பொருட்கள் போய் கிடைச்ச உடனே அமேசான் ஸ்டோரில் அந்த பொருட்கள் வந்து, அதாவது அமேசானில் வந்து அந்த பொருட்கள் விற்க போட்டிருக்கும், அந்த பொருட்கள் எல்லாம் அப்படி ஆரேன் ஒரு ஆள் வாங்கினா, அதாவது எந்த பொருளை அமேசான் இதில் இருந்து ஆரேன் வாங்கினா எனக்கு அறிவிக்க போகிறது அமேசான் வந்து என்ற கணக்கத்தான் அவையில் அந்த பேக்கெட்டை அங்கே அனுப்பிவினேன், யார் வாங்கினவை அவைகிட்ட அனுப்பிவினேன். அதே மாதிரி அவர் வாங்கினவர் பணத்தையும் அமேசானுக்கு அனுப்புவார், அமேசான் எனக்கு எந்த கணக்கையும் எந்த பணத்தையும் அனுப்பும். ஸோ அதுதான் FBA. ஸோ இதை பற்றி என்னென்னு இப்போ பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து அமேசானில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முன்னும் நாங்கள் ஒரு சில விஷயங்களை அறிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு அமேசானில் போட்டால் அது வில்படாது, அதுக்கு மாவிலே கொண்டே போட்டால் அமேசானில் வில்படுமா இல்லை. அதே மாதிரி தான் ஒரு பொருளை நாங்கள் நியமிக்கணும், எந்த பொருள் வில்படும் என்று நாங்கள் வந்து அமேசான்லேயே அதை தேடலாம்.
அதுக்கும் ஒரு ரிக்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் வந்து ஒரு பொருளை நல்ல ஒரு பொருளாக முதல் என்னென்னு யோசிங்க. அதாவது என்ன தவிர அதாவது ஹேண்டியா அல்ல ஹேண்டி லேடக்காபலா அல்லாட்டி என்ன ஆக்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுறது. அதாவது மனிதர் பாய்க்கிற பொருளில் அது என்ன முக்கியமான பொருள், அதுக்கு ஒவ்வொரு நாளும் மட்டும் பார்க்க டாய்லெட் பேப்பர், பல்லு மிளக்கிற பேஸ்ட், அடுத்தது ப்ரஷ், அப்படியான விஷயங்கள்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஓகே கண்டி லேடக்காபல் கண்டின வயர் கண்டிக்கு நாங்கள் சார்ஜ் ஏற்றுற வயர் அதை நாங்கள் பார்க்கல. நாங்கள் அமேசானுக்கு போகிறோம், இப்படி அமர்த்துறோம். அதாவது இந்த கண்டிக்கு சார்ஜ் ஏற்றுற இந்த வயரை வந்து இதில் போய் நீங்கள் இப்போ 91 வந்தீங்க ஓகே, அதாவது 999 ஸ்டுக், அதாவது 999 பீஸ் இருக்குது. இந்த பீஸ் வந்து இன்றைக்கு நான் இப்போ இந்த அதாவது நான் வாங்குறதுக்கு ரெடியாக்கி வச்சுக்க இந்த கூடைக்கில், அதாவது அங்கே கூடைன்னு சொல்கிறது அந்த கூடைக்கில் நான் ரெடியாக்கி வச்சுக்கிறேன். இந்த கூடைக்கில் வந்து நீங்கள் நாளைக்கு திருப்பி வந்து பார்க்கல, திருப்பி நீங்கள் இதே அளவை கொடுத்து திருப்பி நீங்கள் அதை அக்ஸ்டியூர் பண்ணுறீங்க. அப்போ எத்தனை இதில் பில் பட்டிருக்கு, அதாவது இன்றையிலேருந்து நாளைக்கு ஒரு 24 மத்தியானம் வெயிட் பண்ணி பாருங்கள், 24 மத்தியான பிறகு எத்தனை பில் பட்டிருக்கு. அப்படி நாங்கள் வந்து பார்க்கல ஒரு 100 இருக்குது அல்லாட்டி ஒரு 500 இருக்குதுன்னா ஒரு 24 மணத்தியானத்துக்குள்ள 500 பீஸ் பில் பட்டிருக்குன்ற அர்த்தம். அப்போ அப்படி தேடி உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல பொருளை சீனாவிலேருந்து அதாவது alibaba.com இறக்குமதி செய்து அதை நீங்கள் இதில் விற்க போட்டால் மட்டும் நீங்கள் இந்த பிஸ்னஸுடாக லட்சமோ கோடியோ உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து நாங்கள் பார்த்தமே இருந்தால் அமேசானில் வந்து அதே மாதிரி பொருள் நாங்கள் தேடி என்ன ஒருக்கா alibaba.com அமேசானில் விற்க போடக்கல, அதாவது வாங்குகிற ஆட்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு எங்கெண்ட பொருளை தான் கட்டாயம் வாங்கினு இல்லை. அதுக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கர், இந்த ரைஸ் குக்கரை பார்த்தோம்னா இதே சாம்பிளில் இன்னும் கணக்கே இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இதுக்கு என்ன செய்யணும்னா நாங்கள் சீனாவிலேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்க கேட்கல, அதுக்கு நாங்கள் ஒரு 500 இல்லை 10,000 பொருளை தான் அங்கேருந்து எடுக்க போகிறோம். அதாவது 1,000 பொருள் எடுக்க போகிறோம். அப்போ அப்படி இன்றைக்கி அவங்க நாங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க கேட்பாங்க, அவங்க செய்வாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யப்போம்னா இந்த ரைஸ் குக்கர் இதே வடிவம் இல்லாமல் ஒரு வேறு வடிவம் அல்லாட்டி ஒரு வேறு ஒரு சிம்போல் ஒரு ஃபோட்டோ உண்டு சைட்டில் அல்லாட்டி எதுவும் உண்டு அந்த வித்தியாசத்தை நாங்கள் காட்டுவோம். அப்படி வித்தியாசத்தை காட்டக்கில் ஒரு இதில் இருக்கிற ரைஸ் குக்கர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அதை விட என்ன வித்தியாசம் இல்லை நாங்கள் செய்யலாம் என்றதை பார்த்து அப்படி ஒரு ஐடியாண்டை போட்டு அதில் நாங்கள் செய்தமாக இருந்தால் கூட அது எங்களுக்கு இன்னும் வருமானத்தை அதிகரிக்கும். அடுத்து நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னா அதாவது ஒரு பொருள் நாங்கள் alibaba.com அமேசானுக்கு அதாவது ஜெர்மன், அதுக்கு நான் ஜெர்மனில் இருக்கிறேன் நான் ஜெர்மனை சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரான்ஸோ இல்லாட்டி கனடாவில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நாட்டை கணக்கிடுங்கோ, அதாவது அங்கத்த டேக்ஸ் அடுத்தது அமேசான் கட்டணம் எல்லா கட்டணமும் கட்டி அந்த பொருள் இங்கே வந்துடுறாங்க 5 முடியுதாக இருந்தால் நீங்கள் அமேசானில் விற்க போடக்கல குறைஞ்சபட்சம் 15 விற்க போடணும். ஆனால் கூட போட்டால் என்ன நல்லதா, குறைஞ்சபட்சம் 15 விற்க போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொருளை ஒரு ஆளுக்கு அனுப்புறீங்க, அந்தால் சேர்ந்து அந்த பொருள் பிடிக்கணும்னு திருப்பி அனுப்பினா அதை நீங்கள் எடுக்க வேண்டி வரும், அதுக்கு புது பொருளை கொடுக்க வேண்டி வரும். நீங்கள் ஏற்கனவே அந்த திருப்பி அனுப்பின பொருளை நீங்கள் விற்க இயலாது, அதை பேர் நீங்கள் நிறைய வேணும் இல்லாட்டி மலிவாக இங்கே விற்கணும். ஸோ அப்போ அந்த வகையில் நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த பொருளுக்கு 15 வச்சா மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தின் அதாவது நீங்கள் லாபத்தை நோக்கி போக முடியும். இதில் நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும் என்னென்னா இந்த பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் என்று நினைக்கக்கூடாது. இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா ஒழுங்காக செய்யணும், அதாவது மெதுவாக செய்யணும் ஒழுங்காக செய்யணும், அதாவது பெருசாக அது செய்யலாது. உடனே நாங்கள் 25 நாங்கள் அதை வைக்கலாம் வெளியே, ஏன்னா 25 அங்கே ஏற்கனவே எங்களுக்கு கொங்கரன் இருக்குது, அங்கே வேறு வேறு பொருட்களும் இதே மாதிரி சாம்பிளில் இருக்குது. அப்போ அதால் இவையிலே நாங்கள் சமாளித்து எங்களுக்கும் லாபம் பெறக்கூடியாமல் இருக்கணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் கணக்கு பார்க்கணும். உடனே நாங்கள் அடித்தோம் பிடிச்சோம் மட்டும் கோடீஸ்வரர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். எங்கள்கிட்ட பொருள் வந்து அமேசானில் இருக்குது, அதாவது நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அளவெல்லாம் முடிஞ்சது அமேசானில் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் உடனே வில்படாது. காரணம் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு புதாளாக இருப்பீங்க, நீங்கள் புதாளண்டா அந்த புது பொருளண்டா அந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு காணாது. அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஃபீட்பேக் இருக்குது, அந்த ஃபீட்பேக் ஊடாகத்தான் அந்த பொருள் வந்து மேலே வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கர், இந்த ரைஸ் குக்கர் வந்து ஒரு 1,000 பேர் இந்த அமேசானில் விற்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 1,000 பேர்ல வந்து நிற்கல எங்கிட்ட வந்து ஒரு 5வது 6வது இல்லாட்டி 10வது 20வது 30வது அந்த பக்கத்தெலாம் போய் நிற்கும், அதாவது முதலாவது பக்கத்தில் வந்து நிற்காது. அப்போ முதலாவது பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கும் வழி இருக்குது, அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஃபீட்பேக் எங்களுக்கு கட்டாயம் தேவை, ஃபீட்பேக் இருந்தால் மட்டும்தான் அந்த ரைஸ் குக்கர் மேலே வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கரோட ஃபீட்பேக்கை பார்ப்போம். இந்த ரைஸ் குக்கர் வந்து இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே பார்க்க நல்லா இருக்குது. அடுத்தது இதுதான் அந்த ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னா அதாவது
ஒரு ஸ்டேனு, ரெண்டு ஸ்டேனு, மூன்று ஸ்டேனு, மூன்று நட்சத்திரம், நாலு நாலு மூன்றரை மூன்றரை அஞ்சு வந்தால் இன்னும் நல்லது. ஆனால் இந்த இதான விட்ட ஃபீட்பேக். அப்போ இந்த ஃபீட்பேக்கெல்லாம் இந்த ரைஸ் குக்கர் வந்து இருக்குது. அப்போ இந்த ஃபீட்பேக்கை வந்து இப்போ நாங்கள் விற்க போட்டோம்னா இதெல்லாம் எங்களுக்கு பொறுமையாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் வந்து எங்களுக்கு நிற்காது, புள்ள எல்லாம் வெறும் பட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி மேலேயும் இங்கே நிற்போம் நாங்கள் சேதத்தில். அப்போ எங்கள் இப்படி நாங்கள் தொங்கல நின்றமாக கடைசியாக நின்றமாக இருந்தால் எங்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கு வழியே இல்லை. நாங்கள் இப்படியோ ஒரு ஐம்பது சைடில், அமேசானில் ஒரு ஐம்பது சைடில் நிற்போம். ஐம்பது சைடில் வந்து நாங்கள் நின்று ஒரு பிரியோடம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு பொருளை வாங்குறதுக்கு ஆக்கள் வர மாட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் முன்னுக்கு முன் சைட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்யலாம் ரெண்டு பாக்கிக்கல? அதுக்கு தான் இருக்குது ஃபேஸ்புக். அதாவது நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எங்களோட பொருளை விற்கப்படுவோம். அதாவது இதுக்கு தான் உங்களுக்கு சொன்னால் அஞ்சு ரூபா பொருள்ன்றா நாங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கணும்னு. இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பத்து பொருளை நாங்கள் மலிவை விற்கணும் அமேசான் லிங்க் வச்சு. அப்போ நாங்கள் அமேசானில் லிங்கில் அந்த ரைஸ் குக்கர் வந்து நாங்கள் பதினஞ்சு ரூபா உதாரணத்துக்கு சொல்கிறோம், அதாவது இருபத்தி மூணு ரூபா இந்த ரைஸ் குக்கர் நாங்கள் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பொருளை நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கோ இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கோ இல்லை ஏழாயிரம் ரூபாய்க்கோ அந்த ரைஸ் குக்கரை விற்கும். அப்படி ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் வாங்கி அவை எங்களுக்கு இது ஃபீட்பேக் போடுங்கினேன். அப்போ அவை ஃபீட்பேக் போட்டினியா இருந்தால் எங்கன்ற நிலைமை வந்து இந்த, அதாவது இந்த பொருள்ன்ற நிலைமை, அந்த பொருளுக்கு தான் ஃபீட்பேக், இந்த பொருள் நிலைமை கொஞ்சம் மேலே வந்துடும். அப்போ அதுக்கு பிறகு இந்த பொருளை ஆக்கள் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ரைஸ் குக்கர் நிலையினோடனே என்ரைம் வந்து முதலாளத்தில் நிற்கும். அப்போ அப்படித்தான் நீங்கள் அந்த ஃபீட்பேக் எடுக்க முடியும். அப்படி ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த உங்களோட பொருட்களை போஸ்ட் பண்ணணும், உங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் இருந்தால் போஸ்ட் பண்ணணும். அதையும் ஆக்கள் வாங்குறதுக்கு நீங்கள் அந்த பொருளை மலிவை அதாவது விலையை குறைச்சி போஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வாங்கிவிடணும், அதுக்கப்புறம் அவை ஃபீட்பேக் போடுவீங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வகையில் ஒரு வருமானம் பெறக்கூடிய இருக்குது. நாங்கள் வந்து தமிழர் தமிழாக்கள் கூட மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கிறோம் ஃபேஸ்புக்கில். ஆனால் இப்போ ஐரோப்பனோ இல்லை ஜெர்மன்காரனோட இல்லை. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் வந்து முக்கியமாக வந்து எங்கெங்கே ஐரோப்பன்ற ஃபேஸ்புக் அல்லது ஜெர்மன்காரன்ற ஃபேஸ்புக் அல்லாடி லண்டன்காரன் ஃபேஸ்புக் அங்கேயெல்லாம் நீங்கள் இந்த பொருளை அனுப்ப வேணும். ஏன்னா நாம் வந்து பொருளை வாங்கினாலும் சில இடத்துல ஃபீட்பேக் போடுவோமோ தெரியாது, எல்லாருக்கும் இதை பற்றி விஷயம் தெரியுமோ தெரியாது. அப்போ அதால் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்து வேறு நாட்டுக்காரருக்கு இந்த பொருளை அனுப்பணும், அவங்க வாங்கணும், அவங்க வாங்கினா அவங்களுக்கு நாங்கள் உடனே ஃபீட்பேக் போடுறதுக்கு. ஃபீட்பேக் கிடைச்சா மட்டும்தான் எங்கள்கிட்ட பொருள் மேலே வரும், அது நாங்கள் விற்கக்கூடியா இருக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் லாபம் எடுக்கக்கூடியா இருக்கும். நாங்கள் இப்போ அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எங்கள்கிட்ட பொருள் அதாவது ஃபேஸ்புக்கூடாக மேலே வந்தாலும் அடுத்தது எங்கள்கிட்ட பொருளின்ற ஃபோட்டோ வந்து நல்ல வடிவை எடுத்து அமேசானில் ஏற்றி இருக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட பொருளை பற்றியான விளக்கங்கள், எங்கள்கிட்ட பொருளை பற்றியான தெளிவான விளக்கம் அதில் எழுதியிருக்கணும். ஓகே, இந்த கிழமையாக வீடியோ பார்த்துருப்பீங்க, கூடுதலாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு இதை பற்றி விளக்கம் பண்ணுமெண்டா இந்த கொமெண்ட்களை எழுதுங்க. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, மறந்துடாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஏன்னா இதை இன்னும் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதாவது இந்த பிஸ்னஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் பலர் சேர்ந்தால் பல விஷயங்கள் செய்யலாம். நீங்கள் யார் யார் என்னோட இணைய போகிறீங்களோ என்ற வீடியோ கீழே வந்து என் வாட்ஸ்அப் லிங்க் விட்டுருக்கிறேன், அதில் வந்து இணைந்து அதாவது நாங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் என்று உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த பிஸ்னஸை எப்படி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்ன்றதுக்கு தான் இந்த வீடியோக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோவை முதல் பார்ப்போம், அதுக்கு பிறகு என்னென்ன செய்யலாம்ன்றதை யோசிப்போம். ஓகே, முதல் நாங்கள் அறிவோம், பேர்ந்து நாங்கள் ஐடியா போடுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.